கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 5:4-6 அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, சீமோன் பேதுருக்கிட்ட இயேசு சொல்கிறாங்க, நீ ஆழத்தில் போய் மீன் பிடிக்க போ அப்படின்னு. அதற்கு சீமோன் பேதுரு சொல்கிறான், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படலை மீன் அப்படின்னு பேதுரு வந்து இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையே போடுகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து கிட்ட, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆனால் அகப்படலை, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுகிறாங்கன்னு, அதே போல தான் நாமும் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்ததுனால அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். அவர்கள் கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அந்த வலையை போட்டதுனால திரளான மீன்களை பிடிக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்தார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் கர்த்தர் சொல்கிற வார்த்தையில் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கும் கர்த்தர் ஒரு நிரம்பிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.